படத்தை பொறுத்தவரை முதலில் இந்த படம் எடுத்த விதம், ஒரு திரைப்படம் எடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் மக்களையெல்லாம் கூட்டி அவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு திரைப்படம் வந்து ஒரு யதார்த்தத்தை அரசியலில் இருக்க மாதிரி கொண்டு வருது என்பது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு முயற்சியில் வந்து நிச்சயமாக வந்து இந்த திரைப்பட குழுவை பொறுத்தவரையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன் என்று சொன்னால், பொதுவாகவே வரலாறு வரலாறாக இருக்க வேண்டும். வரலாறை வந்து பிரித்து கூறுவது என்பது அது வந்து ஒரு ஏற்க முடியாத விஷயம். இந்த படத்தை பார்க்கும்போது அம்மாவுடைய துணிவு, துணிச்சல், அம்மாவுடைய அறிவு, அம்மாவுடைய விவேகம், அதே போன்று அம்மா அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து பெண்கள் பொதுவாக அரசியலுக்கு வரலாம் என்றிருந்தாலும் கூட ஆண் ஆதிக்கம் உள்ள சமுதாயத்தில் பெண்களால் வர முடியாது என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு கருத்தை தவிடுபடியாக்கி பெண்களும் வர முடியும், பெண்களும் அரசியலில் உச்சக்கட்டத்தை அடைய முடியும், சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் உணரத்தக்க வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அம்மாவுடைய வரலாறும் அதுதான் என்று சொன்னால் ஒரு துணிச்சல், ஒரு ஆற்றல், ஒரு ஒரு மல்டி ஃபேசட், பன்முகத்தன்மை வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகைகளிலே அறிவாற்றல் கொண்டவர். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பிரமாதம் விஷயம். பார்லிமெண்ட்டில் முதல் முதல்ல போய் இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையிலே கைத்தட்டல் மிக பிரம்மாண்டமாக இருந்தது தியேட்டருக்குள்ளே அந்த அளவுக்கு அரங்காதுற வகையில். அதுபோல் பல சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய அறிவு வெளிப்பட்டதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பொதுவாகவே ஒரு காட்சியில், அதாவது புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் என்றைக்குமே பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. 1967 இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அந்த போஸ்டர் தான் பெரிய அளவுக்கு வந்து பிரபலமாச்சு. பட்டி தொட்டி எல்லாம் பெருந்தர் அண்ணா அவர்கள் கூட சொன்னார்கள், தம்பி நீ உன் திருமுகத்தை காட்டினாலே போதும், நீ நேரடியாக பிரச்சாரத்துக்கு கூட வர முடியல, திருமுகத்தை காட்டினாலே போதும், இல்லை போஸ்டர் உங்கள் போஸ்டர் வச்சு நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு பட்டி தொட்டியெல்லாம் அந்த போஸ்ட் அடித்து அதன் அடிப்படையில் 1967 மகத்தான வெற்றி அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்தி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்போதே பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பெரிய அண்ணா அவர்கள் தலைவர் புரட்சி தலைவரால் கிடைத்த இந்த வெற்றிக்கு அவருக்கு வந்து ஏதாவது மந்திரி படை கொடுக்க வேண்டிய அடிப்படையில் கேட்டபோது புரட்சி தலைவர் மறுத்துட்டார், நான் வந்து திரைத்துறையில் இருக்கிறேன், எனக்கு வந்து அதன் மீது ஆசை இல்லை, அதில் வந்து நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிற சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் பேரஞ்சர் அண்ணாவை தான் அன்றைக்கு ஒரு கேபினட் அந்தஸ்துக்கு ஈக்குவலாக புரட்சி தலைவருக்கு சிறுசேமிப்பு துணைத் தலைவர் அந்த ஒரு பதவியை உருவாக்கிய, அதான் முத முதல்ல வந்து அந்த பதவி வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி இல்லை, தலைவரை பொறுத்தவரை சீஃப் மினிஸ்டர், துணைத் தலைவர் வந்து கேபினட் ரேங்கில் அன்னைக்கு சிஎம்ஆ நம்முடைய பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அன்றைக்கி இருந்த காலத்தில் புரட்சி தலைவர் கொடுத்தார். அந்த பொறுப்பு வந்து அன்னைக்கு கேபினட் ரேங்கில் இல்லாததுனால அது கூட அண்ணா கூப்பிட்டு சொன்னதுனால வாங்கினார். இதில் வந்து தலைவர் வந்து என்றைக்கும் மந்திரி பதவி கேட்டு அடம் பிடிக்கலை, மந்திரி பதவி அண்ணாகிட்ட கேட்கல, அண்ணாவாக கொடுத்த பதவி. ஆனால் இந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு மு கருணாநிதி அன்றைக்கு வந்து பேரஞ்சர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய தலைமையில் வந்து அன்றைக்கி வந்து அதுவும் வந்து பொதுவாக நம்முடைய புரட்சி தலைவர் அன்றைக்கி வந்து பேரஞ்சர் அண்ணா மறைவுக்கு பிறகு டாக்டர் நாவலரா இல்லை என்றால் திரு மு கருணாநிதி அவர்களா என்று அந்த சர்ச்சை வரும்போது அன்றைக்கு இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவருடைய பெயரை முன்மொழிந்தார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. முன்மொழிந்து அவரால் தான் அன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பிலே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சரான உடனே இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா அவர் இதே கேட்டது கிடையாது,
பதவி எந்த பதவி கேட்டது கிடையாது. ஆனால் தலைவர் ஏதோ அமைச்சர் பதவி கேட்பது போலவும் அதற்கு திரு கருணாநிதி அவர்கள் மறுப்பதும் போல ஒரு காட்சி வந்து இன்றைக்கு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது உண்மை அல்ல. அந்த காட்சிகள் வந்து தயவுசெய்து அது நீக்கினால் சிறந்திருக்கு. ஏன்னா வரலாறு வந்து மறைக்கப்படக்கூடாது. ஏதோ புரட்சித் தலைவர் வந்து ஒரு பதவிக்கு ஆசை இல்லாதவர் போய் பதவிக்காக அவர் உண்மையிலேயே வந்து 72 திமுக விட்டு எதுக்கு வெளியில் வந்தார்? அவர் கணக்கு கேட்டு வெளியில் வந்தார். அவர் இந்த கருணாநிதியினுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் கட்சியில் இருக்குது, ஆட்சியிலையும் இருக்குது, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, கட்சியினுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் கேட்டு வந்து அன்னைக்கு வந்து வெளியில் வந்தார். ஒழிய எந்த காலத்தில் வந்து பதவி கேட்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் கருணாநிதி கேட்கல. ஆனால் இதில் வந்து என்னமோ வந்து அவர் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து நிற்கணும், அது வந்து நிற்கணும். ரெண்டாவது நம்முடைய இதே இது டாக்டர் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ராமன் தேடிய சீதை படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த படத்தில் ஒரு பாடல் வரும், திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியன்றுன்னு. அந்த பாட்டு யாரோட பாடுவார்? நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவோட தான் அந்த பாட்டை பாடுவார் அவர். அப்படி அன்னைக்கே வந்து எங்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டினது, எனக்கு பின்னாடி அம்மா தான் தலைவி, அம்மா தான் கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் அடையாளம் காட்டினார். ஸோ தலைவரை எந்த காலத்துலேயும் அம்மா வந்து சிறுமைப்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங் அப்போ அம்மா வந்து ஷூட்டிங் வந்து முதல் முதலாக போகும்போது வணக்கம் வந்து எல்லாருக்கும் பண்ணிவிட்டு ஒரு நாய்க்கும் வணக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சித்தரிப்பு அந்த காட்சி இருக்கும்போது அது வந்து புரட்சித் தலைவரை வந்து அம்மா அவமதிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு செயல். அது அது எந்த நிலையில நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை எதுக்கு இந்த அது வந்து காட்சிப்படுத்தப்படணும்? அதை தயவுசெய்து அன்பு கூர்ந்து இந்த காட்சியை வந்து அது எடுக்கணும். ஏன்னா அது வந்து இல்லவே இல்லை. அந்த மாதிரி சம்பவம் நடக்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு காட்சியை அது எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தலைவர் முன்னாடி கட்சியினுடைய அந்த ஷூட்டிங் நடக்கும்போது தலைவர் வரும்போது எல்லோரும் எழுந்துக்கிருக்காங்க, ஆனால் அம்மா மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்க மாதிரி அந்த ஒரு காட்சியை வந்து படுத்தியிருக்காங்க. அதையும் வந்து அது வந்து நீக்கணும். அது வந்து பார்க்குறவங்க மனசில் வெவ்வேறான கருத்துக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே அது வந்து நீக்கப்படும் தான் எங்களுடைய கருத்து. இப்படி பொதுவாகவே இந்த படத்தை பார்க்கும்போது என்னமோ திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போன்று அம்மாவுடைய வரலாறுன்னு எடுத்தால் கிட்டத்தட்ட திமுகவுடைய தொல்லைகள், திமுகவுடைய அராஜகங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட எங்களுடைய கட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அன்றைக்கு கொடுக்காத தொல்லையே கிடையாது. ஆனால் அதெல்லாம் காணாம், அதெல்லாம் சுத்தமாக காணாம். வரலாறுனா அதையும் சொல்லலாம் இல்லையாதா? அதை எதுவுமே சொல்ல. ஆனால் திமுக தலைவருக்கு திரு கருணாநிதியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு அதோடு முடிச்சிடுறாங்க. அது மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் வரலாறுன்னு சொல்லும்போது 72 கட்சி ஆரம்பிக்கும்போது எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரு, கிட்டத்தட்ட வந்து 89 தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கு எவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்தாரு, இது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கமும் சரி திமுக தலைவர் கருணாநிதியும் சரி அன்றைக்கு, அதெல்லாம் இன்றைக்கி வந்து சொல்ல மறந்த கதைகள், இதெல்லாம் சொல்ல மறந்த கதைகள், இதெல்லாம் சொல்லியிருந்தால் ஒரு நல்ல விஷயம். ஒட்டுமொத்தத்தில் வந்து சில காட்சிகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்தால் உண்மையிலே வந்து ஒரு சிரமப்பட்டு இதை எடுத்திருக்கின்ற இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயமாக எங்கள் கட்சியிலும் கிடைக்கும், அதே போல் பொதுமக்கள் மத்தியிலும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். அதாவது இது முழுக்க முழுக்க இதுவும் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். இது நான் பார்த்ததில் பொதுவாகவே ராஜ்யசபா உறுப்பினராக இதே இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களே அன்றைக்கு வந்து முன்மொழிந்த போது புரட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்று தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் எல்லா துறைகளிலும் நாம் நிதி பெற வேண்டும், மத்திய அரசினுடைய உதவி பெற வேண்டும் என்ற வகையில் அவருடைய அம்மாவுடைய செயல்பாடுகள் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்டமும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து விட்டு அதன் அடிப்படையில் ஒப்புதல் வாங்கித்தான் வந்து எல்லாமே வந்து பிரதமரை சந்திப்பதோ மற்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு வேண்டிய அந்த நகர்வுகள் எல்லாம் செய்வதோ செய்தார்கள். ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவருக்கு தெரியாமல் புரட்சித் தலைவருக்கு தெரியாமல் அம்மா வந்து ஏதோ வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையாக இருக்கட்டும் அதே போன்று திரு ராஜீவ்காந்திக்கிட்டே அரசியல் ரீதியாக தொடர்பு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சித்தரிப்பு செய்து இன்றைக்கு வந்து ஒரு ஏதோ வந்து தலைவருக்கு எதிராக அம்மா வந்து செயல்பட்டாங்கன்ற அந்த காட்சியும் இன்றைக்கு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அதெல்லாம் வந்து இயக்குநரை பொறுத்தவரையில் நீக்கிட வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
சத்துணவை பொறுத்தவரில் ஒரு மகத்தான திட்டம். அதாவது உலகத்திலே கிடையாது, குழந்தைகளுக்கு அதுவும் தான் வந்து சிறுவயதாக இருக்கும்போது பசியினுடைய கொடுமை, அந்த பசியினுடைய கொடுமை தான் அனுபவித்த அந்த சூழ்நிலையில் எந்த குழந்தையும் வந்து பசியோடு இருக்கக்கூடாது, வயிறார உணவு உண்ண வேண்டும் என்ற வகையில் அது ஒரு மகத்தான திட்டத்தை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தில் எந்த குறையுமே இல்லை, ஆனால் அந்த திட்டத்தில் குறை இருப்பதாக வந்து ஒரு காட்சி வந்து படுத்தப்பட்டிருக்கு. எனவே அந்த காட்சி வந்து நீக்கப்படணும், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை இல்லை, இப்போ 91 பேபி ஆஃப் த கேபினட் நான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு இடத்துல வந்து ஜெயக்குமார்னு அந்த பேர் வருது, அதில் முத்திரையிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பொதுவாக வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வரலாற்று தலைவரோடு நானும் அந்த பயணத்தில் வந்து தொடர்ந்தேன் என்பதில் வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரு மகிழ்ச்சி. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கடந்த 82 இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவோடு பயணித்து கொண்டிருந்தவன் என்ற அடிப்படையில் படத்தை பார்க்கும்போது ஒரு மலர் நினைவுகள் எல்லாம் கூட எனக்கு வந்து வந்த அந்த ஞாபகங்கள் உண்டு. எனவே படத்தை பொறுத்தவரை வந்து நல்லா எடுத்திருக்காங்க, ஆனால் பல காட்சிகள் இருக்குது, அந்த காட்சிகளை சரிப்படுத்திட்டாங்கன்னா நல்ல பிரமாதமாக இது வந்து எடுபடும். இல்லை எங்கள் இதே வந்து எங்கள் ஆட்சி இருந்ததுன்னா அந்த காட்சி நடந்திருக்கும். இப்போ நடக்கிறது எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. அதனால் படம் திரையிட பண்ண இல்லையா, இல்லைன்னா திரைக்கு வராது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னை பொறுத்தவரை எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டது. நான் டைரக்டர் வந்து இதை பேட்டி கேட்டுட்டு இருப்பார்ன்னு நினைக்கிறேன் நான். அவருக்கு மனசாட்சி தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டு அப்போவே புறமாலாம் போட்டாங்க. இதை என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் ஆஃப் டிஎம்கே, திமுகவுடைய தொல்லைகள், திமுகவுடைய அராஜகங்கள், திமுகவோட அநியாயங்கள் எல்லாமே வந்து அதிமுக மேலே பிரயோகப்படுத்தப்பட்டது அத்தனையுமே இந்த படத்தின் மூலமாக வெளிவந்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒன் சைடாக போச்சு. இப்போது ஏன்னா நடக்கிறது திமுக ஆட்சி, இல்லை அவங்களுக்கு பெரிய அளவுக்கு மிரட்டல்கள் அதே போன்று தேட்டரில் திரையிடப்படாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் என்ற அந்த ஒரு இதில் அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. இது டைரக்டருக்கு மட்டும்தான் இது வெளிச்சது. இல்லை இப்போ பொதுவாகவே திரும்ப சசிகலாவை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு பணி செய்ய வந்தவர்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அதை டச் பண்ணலை, அரசியலுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்தாங்க, அதோட போயிட்டாங்க, அவ்வளோதான் கதை. இல்லை என்னை பொறுத்தவரை அம்மாவுடைய வரலாறு வந்து எல்லோரும் குறிப்பாக வந்து பெண்களுடைய ஒரு முன்னேற்றம் என்ற அடிப்படையில் பெண்களுக்கு ஒரு தைரியம் வரும் படம் பார்க்கும்போது. இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சாதிக்கணும், ஒரு போராட்டம் தான் வாழ்க்கை. ஸோ வாழ்க்கைன்றது ஒரு போராடி தான் வெற்றி பெற முடியும், அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அம்மா இருக்காங்க, நம்மளும் அது மாதிரி இருக்கணுன்ற அடிப்பில் ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அந்த வகையில் இந்த காட்சியெலாம் எடுத்துகிட்டு ஒரு உண்மையாக வரலாறு மட்டும் சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து ரெண்டாவது பார்ட்லேயும் வந்து ஒரு வரலாறுலாம் சொல்ல போனால் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம் தானே. நிறைய வரலாற்று இது இஷ்யூஸ் இருக்குது, நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்கலாம். அது குறிப்பாக வந்து இப்போது அம்மாவுடைய வரலாறுன்னு வரும்போது இப்போ ஒரு பக்கம்தான் இது பண்ணியிருக்கோம், மறுபக்கம் திமுகவால் எவ்வளோ தொந்தரவுகள் இருந்தது அதை காமிச்சிருக்கணும் இல்லையா, அதை அது எதுவுமே காட்சிப்படுத்தவில்ல. இல்லை அதுதான் சொல்கிறேன், இப்போது ஒரு 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 கட்சிக்காரர்களை வந்து துன்புறுத்துறது, ஒரு தொலைபேசி ஒட்டு கேட்குறது, அதே போல் பொய் வழக்கு போடுறது, இதெல்லாம் திமுகவுக்கு சர்வசாதாரணம். இப்போவும் சரி, அவங்க அப்பா காலத்தில், இப்போ இருக்கிற முதலமைச்சர் அப்பா காலத்துலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் எங்கே கேட்க முடியும்? ஒரு சட்டமன்றத்தில் கேட்பாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக ரீதியாக கேட்ட இதே புரட்சி அம்மா அவர்களை பெண் என்று பாராமல் அந்த காட்சி நல்லா படுத்தப்பட்டிருக்கு. காட்சியை பொறுத்தவரை காட்சியை பொறுத்தவரை உண்மையிலேயே பிரமாதமாக அதை வந்து பிரமாதப்படுத்தியிருக்காரு டைரக்டரை பொறுத்தவரை. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து அது காட்சியை பொறுத்தவரையில் அதுக்கு நான் பிரமாதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது அந்த வகையில் எங்களை பொறுத்தவரையில் அந்த காட்சியை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல விதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்கு தகுந்த விஷயமா, ஒரு பாராட்டத்தகுந்த விஷயமா இருந்தாலும், ஆனால் இதே இது புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரையில் என்ன அங்கே வந்து பேசினாங்க, அன்றைக்கு தினத்தை பொறுத்தவரை மார்ச் 25, 1989 எங்களை பொறுத்தவரையில் வந்து சட்டமன்ற வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு தினம்,
இன்றைக்கும் நாங்கள் கருப்பு தினமாக தான் இன்றைக்கும் நாங்கள் அனுசரணிக்கிறோம். ஆனால் நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுற ஒரு விஷயத்தை, ஆனால் திமுக தலைவர் வந்து அவருக்கு திருப்தி பண்ண, திமுகவை திருப்தி பண்ணோம், அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி கருப்பு தினம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அவர் சொல்கிற மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது தப்பது. எங்களை பொறுத்தவரை வந்து பெண் என்று பாராமல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து உதைத்து அப்படியெல்லாம் ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, இதை விட வந்து ஒரு எந்த பெண்ணுமே அந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தப்பட்ட, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை திமுகவில் அசிங்கப்படுத்தப்பட்ட விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த கட்டம் வந்து இதை திருப்திப்படுத்துறது திமுக திருப்தி பண்ணியிருக்காங்க. இந்த என்னை பொறுத்தவரை வந்து இப்போ ஹீரோயினாக நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. நாங்கள்லாம் என்ன பார்க்குறோன்னா, ஹீரோ ஹீரோயின் பார்க்குறத விட திரையில் வந்து எங்கள் கண் முன்னாடி புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவை தான் நாங்கள் பார்க்குறோம், அதான் பார்க்குறோம். ஓகே, நடந்து தான் இப்போ இல்லை நான் சொல்கிறது. இதே வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து வார் நடந்தது, போர். அந்த நேரத்தில் தன்னுடைய காது மூக்கு கை வளையல் எல்லாத்தையும் கலட்டி அன்றைக்கி வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தயால குணம் கொண்டவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அன்றைக்கி வந்து கட்சியை பொறுத்தவரை வந்து அன்றைக்கி இணைந்த போது பணம் இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க, என் சொத்தை விற்றாது நான் வந்து கட்சி நடத்துல சொல்லிட்டு சொன்னவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அன்றைக்கி நான் வந்து இப்போ அரசியலே வந்து ஒரு நான் எல்லாமே வந்து எல்லா உலகமே ஒரு நாடக மேடை தானே, உலகமே ஒரு நாடக மேடை, எல்லாம் அவங்க கேலண்டர் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதோட போதும், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே.